வணக்கம், இது உங்கள் பேர்ட்ஸ் ஐ வியூ சேனல். இந்த சேனலுக்கு வருகை தந்தமைக்கு மிகவும் நன்றி. நாளைக்கு வரப்போகிற சந்திர கிரகணத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது 16/7/2019 நாளைக்கு நள்ளிரவில் சந்திர கிரகணம் ஏற்படுங்க. இந்த சந்திர கிரகணம் புதன்கிழமை 17/7/2019 அதிகாலை வரை நீடிக்கும். முதல்ல கிரகணம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சூரியன், பூமி மற்றும் சந்திரன், இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் ஏற்படுங்க. இதில் சந்திரன் மறைக்கப்படும் போது சந்திர கிரகணமும், சூரியன் மறைக்கப்படும் போது சூரிய கிரகணமும் நிகழ்கிறது. பௌர்ணமி தினத்தன்று சந்திர கிரகணமும், அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் நடக்குங்க. சந்திர கிரகணம் என்பது நிலா பூமியின் பின்னால் கடந்து செல்லும் போது பூமியானது சூரியனின் கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைத்து விடுவது ஆகுங்க. சந்திரன் சந்திர கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூர்ண சந்திர கிரகணம் என்றும், அரைக்குறையாக ஏற்பட்டால் பார்ச்சுவ சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரிய சந்திர கிரகணம் நிகழும் பொழுது ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தம் என்றும், கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம் என்றும் அழைக்கப்படுகிறதுங்க. கிரகணம் எல்லா நாட்டிலையும் ஒரே நேரத்தில் தென்படாது, மாறாக வேறு வேறு நேரங்களில் தான் தென்படும். கிரகணத்தின் போது புவியோட பூமியின் மேற்பரப்பில் வெளிச்சம் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிரகணம் அப்போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதுலேருந்தே எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாதுங்க. கோயிலுக்கு எல்லாம் மூடிவிட்டு கிரகண நேரத்தில் ஆலய தரிசனம் இருக்கவே கூடாது. செய்து வைத்திருக்கும் உணவுகளில் தர்ப்பை புல்லினை போட்டு வைக்க வேண்டும்ங்க. கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யலாம். அதே போலவே சந்திர கிரகணத்துக்கான துதியையும் நம்ம பாராயணம் செய்யலாம். கிரகண விமோசன காலத்தில், அதாவது கிரகணம் முழுதும் முடிந்ததும் ஸ்நானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும்ங்க. ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொலையிலிருந்து வெளிப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகணம் முடிந்ததும் பித்ருக்களுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகுவே நம்ம சாப்பாடு சாப்பிடணும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனுக்கு துதித்து இறைப்பாடல்களை பாராயணம் செய்துவிட்டு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.